இன்னைக்கு நம்ம சேனல்ல சிம்பிளான இன்ஸ் யூஸ் பண்ணி டேஸ்டியான மட்டன் குழம்பு எப்படி வைக்கிறது அப்படின்னு பார்க்க போறோம். இது பேச்சுலர்ஸுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி, ரொம்ப டேஸ்டியான ஒரு ரெசிபியும் கூட. இப்போ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். மட்டன் 200 கிராம், போன்லெஸ்லாம் எடுத்திங்கனாலும் ஓகே, உங்களோட சாய்ஸ் அது. விழுது அரைக்கிறதுக்கு வந்துட்டு தேங்காயும் பொட்டுக்கல்லையும் 2 ஸ்பூன், சோம்பும் கசகசாவும் 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இது வந்து இந்த திக்னஸ்க்காக. 2 ஸ்பூன் நறுக்கின வெங்காயம், அதே அளவு தக்காளி, 1 கொத்து கருவேப்பிலை. தாளிக்கிறதுக்கு 1 விரிஞ்சியலை, 1 மாதுளை மொக்கு, 1 மராத்தி மொக்கு, 1 இன்ச் பட்டை, 2 கிராம்பு, 2-3 கிராம் உங்கள் இஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கலாம். காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் இல்லை நார்மல் ரெட் சில்லி பவுடர் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. மசாலா பவுடர் 3 ஸ்பூன், இதோட ரெசிபி தனி வீடியோவும் போட்டிருக்கேன், லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், உப்பு தேவையான அளவு. முதல்ல நம்ம வந்து இந்த பொட்டுக்கடலை, தேங்காய், கசகசை, சோம்பு இதை வந்துட்டு நல்லா 2 ஸ்பூன் தண்ணி மட்டும் ஊற்றி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கணும். அடுத்தது குக்கரில் 3 ஸ்பூன் எண்ணெய் வந்து ஹீட் பண்ணியிருக்கேன், மீடியம் ஃப்ளேமில் ஹீட் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு இப்போ முதல்ல தாளிக்க போகிறோம். அதுக்கு நம்ம தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்ச பிரியாணி தாளிக்கிற பொருள்லாம் போட்டுட்டு இதை வந்து நம்ம தாளிக்கணும். இது எவ்வளோ நேரம் வந்து இதில் வைக்கலாம்னா, இந்த பிரியாணி மசாலா பொருட்களோட வாசம் வர அளவுக்கு, இல்லை நீங்கள் இன்னொரு வகையில் எப்படி தெரிஞ்சுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, அந்த இலை லைட்டாக கலர் மாறும். ஸோ அது வரைக்கும் இதை வந்து லைட்டாக அந்த எண்ணெயில் வந்து ஃப்ரை பண்ணுங்கள். இதுக்கு மேலே நிறைய பேர் கடல் பாசி அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாமும் போடுவாங்க, பட் நான் இவ்வளோ தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது கூட நறுக்கி வச்ச வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டு இப்போ வதக்க போகிறேன். இது 2 நிமிஷம் வரைக்கும் நம்ம வதக்கிட்டு அடுத்த இன்க்ரீடியண்ட்டை வந்து சேர்த்துடலாம். வெங்காயம் வந்து சீக்கிரம் வதங்கணுங்கிறதுக்காக இது கூட நான் உப்பும் ஆல்ரெடி சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா இன்னும் கூட நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ நான் கட் பண்ண ஈஸினால பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன். இதை வந்துட்டு நம்ம அந்த வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி மாதிரி ஆற அளவுக்கு வதக்கணும். 2 மினிட்ஸில் இதை வதங்கிவிடும். நான் மீடியம் வந்து ஹை ஃப்ளேமில் வந்து குக்கரை வந்து வச்சுருக்கேன். இப்போ 2 மினிட்ஸ் ஆக போது அடுத்தது வந்து நம்ம இதில் வந்து தக்காளி வந்து சேர்த்துடலாம். தக்காளி சில பேர் அரைச்சி யூஸ் பண்ணுவாங்க, அது டேஸ்ட் மாறிடும், அதனால் நான் நறுக்கி யூஸ் பண்ணியிருக்கேன். இதை மறுபடியும் நம்ம வந்து 1-2 நிமிஷம் வந்து வதக்க போகிறோம். 2 நிமிஷத்துலேயே அது வந்து ஓரளவுக்கு குக் ஆகிடும். அந்த டைமில் நம்ம 3வது இன்க்ரீடியன்ட் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் ஒரே டைமில் போட்டு வதக்காதீங்க, ஏன்னா 1 இன்க்ரீடியண்ட்டுக்கும் 1 குக்கிங் டைம் இருக்குது, அதனால் ஒன்று ஒன்றா போட்டு வதக்குங்க. அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துட்டு கடைசி ஸ்டெப்பில் சேர்த்திங்கன்னா அந்த பச்சை வாசம் போகாது, அதனால் இதுக்கு முன்னாடி கூட நீங்கள் சேர்க்கலாம், ஆனால் இதுக்கு அப்புறம் வந்து சேர்க்காதீங்க, இந்த ஸ்டேஜ்க்குள்ளே சேர்த்துருங்க. இது 2 நிமிஷம் வந்து நல்லா நம்ம வந்து வதக்கணும், அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு. இப்போ வந்து நம்ம அடுத்தது இதில் வந்து மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ண போகிறோம். மிளகாத்தூள் வந்துட்டு உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் ரொம்ப காரமாக இருக்குங்கிறனால கம்மியாக தான் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்தது மசாலா பவுடர். இது நீங்கள் பிராண்டடாக சிக்கன் மசாலா வந்து கிடைக்கிறத யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து வீட்டில் அரைச்ச மசாலா யூஸ் பண்ணியிருக்கேன். இது நான் தனி வீடியோவாகவும் போட்டிருக்கேன், அதோடய லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கேன். இதை வந்து நீங்கள் நல்லா வதக்கணும்னு ஊற்றிருக்கோம். அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு இதை வந்து வதக்கணும். வதக்கிட்டு அது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற மட்டன் பீசஸை போட்டுட்டு இது 1-5 நிமிஷம் நல்லா வதக்கணும். மட்டனை வதக்காமல் அப்படியே வேக வச்சிங்கன்னா அதோடய டேஸ்ட் வர மாதிரி இருக்கும். வதக்கி செஞ்சிங்கன்னா இந்த டேஸ்ட் வந்து வர மாதிரி இருக்கும். இந்த டேஸ்ட் வந்துட்டு ரொம்ப எம்மியாக இருக்கும். அதனால் எப்போவுமே மட்டனாக இருந்தாலும் சரி சிக்கனாக இருந்தாலும் சரி வதக்கிட்டு அப்புறமா தண்ணி சேர்த்து வேகுவேங்க. நான் வந்து இன்றைக்கி மட்டன் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் வேகிறதுக்குன்றனால 5 நிமிஷம் வந்து வதக்கிட்டு வேக வைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அது நல்லா இப்போவே ஒட்டாமல் அந்த மசாலாவோடு சேர்ந்து எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்துடுச்சு. இந்த டைமில் தான் வந்துட்டு நம்ம வந்து தண்ணி ஊற்றணும். மட்டன் சில பேர் வந்து இதாக இருக்கும், வேக டைம் ஆகும்ன்றனால சில பேர் நிறைய வந்து தண்ணி ஊற்றுவாங்க. ஆனால் ஆக்சுவலாக வந்து ஓரளவுக்கு கம்மியாக அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா மட்டன் வந்துட்டு சீக்கிரமாக வேகும். இது வந்து நான் ஊற்றவங்கிட்டேருந்து தெரிஞ்சுக்கிட்டு ட்ரை பண்ணி ஆமாம் அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கிட்ட ஒரு விஷயம். அதனால் நான் இன்றைக்கி இந்த அமௌண்ட் ஆஃப் மட்டன், 2.5 கிராம்ஸ் ஆஃப் டேக்கும் மற்ற போட்டிருக்கிற நம்ம மற்ற இன்க்ரீடியன்ஸ்க்கும் சேர்த்து 400 ml
தண்ணி ஊற்றிருக்கேன். அரை லிட்டருக்கு கொஞ்சம் கம்மியாக தண்ணி ஊற்றிட்டு இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து இப்போ நம்ம வந்து குக் பண்ண போகிறோம். எவ்வளோ நேரம் குக் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று நீங்கள் வந்துட்டு ஃபுல்லாகவே மீடியம் விசில் குக் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா ஹை அண்ட் லோ இந்த விசில் குக் பண்ணலாம். நான் வந்து எப்போவுமே வந்துட்டு ஹை அண்ட் லோ காம்பினேஷனில் தான் வந்து யூஸ் பண்ணுவேன். மீடியம் விசிலில் நீங்கள் குக் பண்ணிங்க அப்படின்னா டோட்டலாக 7 நிமிஷம் வந்து இதில் வந்து நீங்கள் மீடியம் விசிலில் மீடியம் ஃப்ளேமில் வந்துட்டு குக் பண்ணணும். ஒருவேளை நீங்கள் ஹை அண்ட் லோ காம்பினேஷனில் குக் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் ஹை ஃப்ளேமில் வந்துட்டு 3 விசில், லோ ஃப்ளேமில் 4 விசில் வச்சு குக் பண்ணிங்கன்னா இது வந்து கரெக்டாக சாஃப்டாக வந்து வெந்துடும். ஸோ குக் பண்ணியாச்சு. யம்மியான சிம்பிளான ரெசிபியில் சூப்பரான மட்டன் குழம்பு ரெடி. ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.